அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியமலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் ஜமா பந்தி பெட்டிஷன் எப்படி பதிவு பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், மற்றும் ஜமா பந்தி பற்றி ஒரு பிபிடி ஒரு 15 ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்க இருக்கிறோம். ஜமா பந்தியில் என்னென்ன மனுக்கள் கொடுக்கலாம், அதை பற்றிய ஒரு முக்கியமான 15 தகவல்கள் ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. குடும்பத்தை சம்பந்தமாக 9 கனல்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 93 கனல்கள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 கனல்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 54 கனல்கள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 கனல்கள், ஆர்டிஐ குறித்து 28 கனல்கள், கிராம சபை சம்பந்தமாக 67 கனல்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயன் உள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு முக்கியமான தகவல், ஜமா பந்தி என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ காணொலியாக நான் 6 நிமிஷம் காணொலி பேசியிருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜமா பந்தி எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஒரு டீட்டெயில் ஆன்லைனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தோம். அதனுடைய வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட்டு எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த லிங்க் ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை. ஏற்கனவே பெட்டிஷன் ப்ராசஸ் போர்ட்டலில் அடிஷ்னலாக ஸ்லாஷ் போட்டு ஜமா பந்திங்கிற வேடை மட்டும் போட்டு டைப் பண்ணால் ஜமா பந்தி மனுவாக அவங்க கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு குறியீடு கொடுக்குறாங்க, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். மனுக்களுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இந்த டைப் என்ன மனுவில் உள்ளதுன்னா ஜமா பந்தி. புதிய மனு தான் நான் கொடுக்குறேன். துறை எந்த துறை சார்ந்ததுன்னா மருத்துவத்துறை நான் கொடுக்கக்கூடிய மனுக்கள். உங்களுடைய மனுக்கள் என்ன துறையோ அதை துறையை அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. துறை சார்ந்தது ரெட் கலர்லாம் கண்டிப்பாக, ப்ளூ கலர் கட்டாயம் அல்ல. மனு விபரம் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுதேன். இதில் அடிஷ்னலாக அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ரைட் சைடில் PDF ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். 1.5 MB வரைக்கும் PDF இல்லை JPEG அப்லோட் பண்ணிக்கலாம். டீட்டெயில் நம்ம டைப் பண்ணியாச்சு. ப்ளூ கலர் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு ஆஃபீஸ் தெரிஞ்சால் அதெல்லாம் டைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அவங்களே டைப் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. இது மனுவை ரீட் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பெயர், உங்கள் அப்பா பெயர், என்ன பாலினம், சமூகம் கட்டாயம் இல்லை, சிறப்பு பிரிவும் கட்டாயம் இல்லை, கதவு எண் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், என்ன தெரு உங்களுடைய தெரு, உங்களுடைய வில்லேஜ், எந்த ஊராட்சி இல்லைனா உங்களுடைய வில்லேஜ் வார்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள், மாவட்டம் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், ஸோ திருநெல்வேலி சூஸ் பண்ணிவிடுதேன். வட்டம் வந்து எனக்கு திருநெல்வேலி தாலுகா, அதை சூஸ் பண்ணிவிடுதேன். என்னுடைய விஏஓ ஆஃபீஸ் கிராமம் இட்டமொழி. இப்போ டீட்டெயில் எல்லாமே சப்மிட் டைப் பண்ணியாச்சு. சேமி பெட்டிஷன் லோட் ஆகுது சப்மிட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து QR கோடு மற்றும் உங்களுடைய பெட்டிஷன் டீட்டெயிலை இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை சேமித்து வச்சுக்கிடுங்க. எதுக்காகன்னா ட்ராக் பண்ணுறது இப்போ எப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஓகே, இதை PDF டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குங்கிறத. ஏற்கனவே இன்றைக்கி ஒரு மனு பதிவு பண்ணியிருந்தேன். இது ரெண்டாவது மனு. வெப்சைட்டில் எப்படி உங்களுக்கு ரீட் பண்ணக்கு வருதோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ இதை வந்து வெளியேறி கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே மனு பதிவு பண்ணிடுவீங்க, ஆனால் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு தெரியாது. இந்த ஜமா பந்திங்கிற மேலே இருக்க வேலை எடுத்துகிட்டு வெறும் GDP போர்ட்டல் போயிட்டு
பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பெட்டிஷன் நம்பர் ஏற்கனவே நான் நோட் பண்ணி வச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த இதில் வந்திருக்கு, எல்லாமே டீட்டெயில் உள்ள வந்திருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் மூவ் பண்ணலை, ஸோ வந்து இது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஜமாபந்தி குறித்து ஏற்கனவே நான் பேசின காணொலியோட வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். வாங்க இப்போ பிபிடிக்கு போவோம். பிபிடியில் வந்து முக்கியமாக ஜமாபந்தியை குறித்து ஒரு 15 தகவல்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தற்போது தமிழக தாலுகாக்களில் இந்த ஆண்டுக்கு தொடங்கி ஜமாபந்தி நடைபெற்று வருகிறது. ஜமாபந்தியை பற்றி சில பயனுள்ள தகவல்கள் பின்வருமாறு. இந்த ஆண்டு ஜமாபந்தியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதனை படிப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் கட்டாயம் ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும். ஜமாபந்தியை பற்றி பயனான 15 தகவல்கள். 1. ஜமாபந்தியை ஆண்டுதோறும் மே ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையாகும். எக்ஸாம்பிளுக்கு ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறைனா கிராம சபை, இல்லைன்னா அவங்களுடைய சோசியல் ஆடிட்டு, இல்லைன்னா சமூக தணி வில்லேஜ் பஞ்சாயத்து ஆடின்னு சொல்லி பல்வேறு தணிக்கைகள் நடத்துகிறாங்க. ஆனால் வருவாய்த்துறைக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான், அதுவும் இந்த மே ஜூனில் தான் நடைபெறும். இம்முறை ஜமாபந்தி என்ற பெயரால் இந்தியாவை ஆண்ட பிரித்தியானியர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த வருவாய் தீர்வாயத்தில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். குறிப்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அரசு இ சேவை மையத்தில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யக்கூடியதாக இருப்பின், அதாவது இப்போ பட்டா டிரான்ஸ்ஃபர், இன்னும் வரி சர்டிஃபிகேட், என்ன எனி டாக்குமெண்ட் எதுனாலும் ஆன்லைனில் ரிலேட்டட் உள்ள, இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் தான் கிடைக்கக்கூடிய எதுவும் இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வந்து அந்த காப்பியோடு எனர்ஜி இந்த ஜமாபந்தியில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பதிந்த பின் ஜமாபந்தியில் கொடுங்கள். கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமைப்பட்ட சிட்டா ஆடங்கள் தங்கள் பேருக்கு மாட்ட ஆன்லைனில் பயந்து கொடுங்கள். மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். கல்வி, குடிநீர், நீர் பாசன வாய்க்கால், மயான வசதி, கழிவுநீர், சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் முறையிடலாம். சொந்த வீட்டுமனை இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை வேண்டி விண்ணப்பம் வைக்கலாம். வீட்டுமனை மட்டுமுடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம். கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற உதவிகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி கோருதல் தொடர்பாக ஆன்லைனில் மனுக்களை பதிந்து கொடுங்கள். உடனடியாக பலனை பெறுங்கள். இதில் விவசாய நில பட்டா மாறுதல் கோரி, நத்தம் பட்டா மாறுதல் கோரி, வீட்டுமனை பட்டா மாறுதல் கோரி, நில அளவை செய்கூறி, நில உட்பிரிவு செய்கூறி மனு செய்யலாம். பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பத்துடன் கிரைய பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இணைத்து வழங்கினால் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பட்டா வழங்கப்படும். 8. வீட்டுமனை இல்லாதவர்கள் இலவச வீட்டுமனை கேட்டும், விவசாய நிலம் இல்லாத இலைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இலவச நிலம் கேட்டும் விண்ணப்பிக்கலாம். 9. ஜமாபந்தியில் எல்லா அதிகாரிகளையும் ஒரே நாட்களில் சந்திக்கலாம். சாதாரண அலுவல் நாட்களில் இவை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் யாரையும் பார்க்க முடியாது. 10. ஜமாபந்தியில் நம்முடைய மனுக்கள் கையெழுத்தாக வேண்டிய ஒவ்வொரு டேபிளுக்கும் உடனுக்குடன் நகர்ந்து விடும். ஸோ உடனே உங்களுக்கு எல்லாமே சைன் கிடைச்சி, உடனே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சி, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் உடனே கிடைக்கும். மற்ற நாட்கள் இப்படி நடக்காது. ஜமாபந்தியில் பொதுமக்கள் பணிகள் மட்டுமே முதன்மை பணி, பிற அலுவல்கள் நாட்களில் வேறு பணிகளில் அவங்க வந்து லேக்காக இருப்பாங்க. ஸோ இந்த டைத்தை யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. ஜமாபந்தியில் வரும் மனுக்களுக்கு கையிட்டு தொலைகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்க தான் செய்கிறது. அப்படி யாரும் கேட்டால் லஞ்ச ஒழிப்பு துறை அணுகி அதுக்கான அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று அவங்க முறையில் நீங்கள் கைட்லைன்ஸில் போனீங்களா, உங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும், சம்மந்தப்பட்ட அலுவலரும் தண்டிக்கப்படுவார். 7. விவசாயிகளுக்கு போக்குவரத்து அலைச்சல், அதிகாரிகள் நேரடி ஆய்வு போன்ற நேர பண விரயங்கள் குறையும். சொத்து நிறைய அசட் வச்சுருப்பாங்க, எப்போ வந்தாலும் ஓயாமல் மாற்றாமல் இந்த பர்டிகுலர் 1 வீக்கை அலோகேட் பண்ணி இந்த டயத்தில் அவங்க பட்ட மாதிரி அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும். தமிழகத்தின் அனைத்து தலைவர்களையும் மே ஜூன் மாதங்களில், அதாவது 10 நாட்கள் ஜமாபந்தி நடக்கும். சனி ஞாயிறு திங்கள் அரசு விடுமுறை நாட்களில் ஜமாபந்தி நடக்காது. ஆனால் தற்போது ஆன்லைனில் தான் ஜமாபந்தி. ஸோ எப்போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இணைச்சி தபாலில் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிடுங்க. 1. 2. வாய்ப்பு கிடைத்தால் நேரில், இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை, சம்மந்தப்பட்ட அதிகாரியை நேரில் பார்த்தும் அந்த மனுக்களை கொடுத்தால் உடனடியாக இந்த பர்டிகுலர் டைமில் ஜமாபந்திகளை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வாங்க. என்னுடைய ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே இந்த பேஜ் நேமில் தான் இருக்குது, சிஎம்எஸ்எல் ஜான்சன்.
என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.